Hi everyone. தன் மகனோட கனவு என்னையால பாழாயிடக்கூடாது அப்படின்னு வாஷிங்டனோட தந்தை ஒரு புதிய ஒரு முடிவை வந்து எடுத்திருக்காரு. அது என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தராமல் போடக்கூடிய வீடியோ உங்கள்கிட்ட வந்து சிறுகிருச்சி. நான் உயிராக போயிட்ட சொல்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஐபிஎல் 2021 தற்காலிகமாக நிப்பாட்டி வச்சுருக்காங்க பிசிசிஐ. ஐபிஎலோட பயோ பப்பிளை உடச்சி பூந்து விளையாடிட்டு போயிடுச்சு கொரோனா வைரஸ். அதனால் பிசிசிஐ வந்து பயந்துட்டாங்க. அதனால் வந்து ஐபிஎலையும் வந்து தற்காலிகமாக வந்து நிப்பாட்டி வச்சுட்டாங்க. டேட்டை வந்து சொல்லாமல் தற்காலிகமாக நிப்பாட்டி வச்சுட்டாங்க. இப்போ வந்து மக்களோட கவனப்புள்ளாக வந்து வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அந்த சைடு வந்து திரும்பிடுச்சு. June 2 இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணமாக இந்தியா வந்து போகிறாங்க. அங்கே தான் வந்து வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் June 18 இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து மேட்ச் நடக்குது. அந்த இந்தியா டீமில் வந்து வாஷிங்டன் வந்து இடம் பெற்றிருக்காருங்க. ஐபிஎல் 2021 நடக்கிறதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவும் இந்தியாவும் வந்து மோதினாங்க. அந்த ஒரு சீரீஸில் வாஷிங்டன் சூப்பராகவே பேட்டிங் பண்ணியிருந்தார். அதனால் வந்து இந்த ஒரு மேட்சில் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க பிசிசிஐ. அந்த ஒரு கனவு பாழாயிடக்கூடாது. வாஷிங்டன் வந்து இங்கிலாந்துக்கு போயே தீரணும். ஏன்னா 2018 வந்து இந்தியா வந்து சுற்றுப்பயணமாக இங்கிலாந்துக்கு போய் ஒன்டே மேட்ச் T20 மேட்செலாம் வந்து விளையாண்டாங்களாம். அந்த ஒரு மேட்ச்சில் வந்து வாஷிங்டனும் இடம்பெற்றிருந்தாராம். வாஷிங்டனும் செலக்ட் ஆகியிருந்தாராம். பட் வாஷிங்டனால் வந்து இங்கிலாந்தோட மண்ணில் விளையாட முடியலை. அவர் வந்து இங்கிலாந்துக்கு போனதுக்கப்புறம் பயிற்சி எடுக்கும்போது அவருக்கு வந்து அடிபட்டுருச்சா, இன்ஜுரி ஆயிடுச்சா. அதுக்கடுத்து ஒரு மேட்சோட ஒன்டே மேட்சோ T20 மேட்சோ ஒரு மேட்சோட விளையாடாமல் திருப்பி இந்தியாவுக்கு வந்துட்டாராம். வாஷிங்டனோட தந்தை என்ன சொல்கிறாருன்றதை இப்போ டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? வாஷிங்டனோட தந்தை என்ன சொல்கிறாருன்னா, வாஷிங்டனுக்கு இங்கிலாந்தோட மண்ணில் போய் விளையாடுறதுனா ஒரு கனவு. வாஷிங்டனுக்கு வந்து அது ஒரு கனவு. அதை வந்து நான் பாலாச்சிடக்கூடாது. அதுக்காண்டி வந்து நான் அதாவது வாஷிங்டனோட தந்தை வந்து பார்த்திங்கன்னா பணி வரித்துறையில் வந்து வேலை பார்க்குறாருங்க. இவர் வந்து சென்னையில் இருக்கிறாங்க. இவங்க ஃபேமிலி வாஷிங்டன் ஃபேமிலி எல்லாருமே வந்து சென்னையில் தான் இருக்கிறாங்க. வாஷிங்டன் எல்லாருமே வாஷிங்டனோட அப்பா வந்து பார்த்திங்கன்னா பணி வரித்துறையில் வந்து வேலை பார்க்குறாரு. இவர் வந்து இந்த கொரோனா டயத்துலேயும் வேலைக்கு வந்து போயே ஆகணும். ஒரு வாரத்துக்கு 3 இல்லை 4 வந்து வேலைக்கு போகணுமா. 3 நாள் இல்லைன்னா 4 வந்து வேலைக்கு போகணுமா. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து வாஷிங்டனோட தந்தை என்ன சொல்கிறாருன்றதை கண்டினியூ பண்ணலாம். நான் வந்து இப்படி வந்து வேலைக்கு ஒரு வாரத்துக்கு 3 நாளைக்கு 4 நாளைக்கு வந்து போவேன். நான் போயிட்டு வரனால வாஷிங்டனுக்கும் கொரோனா வந்து என்னையால் வந்து எனக்கு வந்து கொரோனா வந்துடுச்சுன்னா வாஷிங்டனுக்கும் வந்துடும். நாங்கள் எல்லாருமே ஒன்றா தான் இருக்கிறோம். அப்போ வாஷிங்டனுக்கும் கொரோனா வந்துடும். அவரோட கனவு வந்து பாலாக போயிடும். அதனால் வந்து வாஷிங்டன் இந்த ஐபிஎல் வந்து ஸ்டாப் பண்ணாங்களே, அப்போ வந்து வாஷிங்டன் வந்து சென்னைக்கு வந்துட்டாராம். சென்னைக்கு வந்தவுடனே வந்து வாஷிங்டனோட தந்தை வந்து பார்த்திங்கன்னா தனி வீட்டுக்கு போயிட்டாராம் வாஷிங்டனுக்காண்டியா. வாஷிங்டன் சுந்தரோட தந்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி வீட்டில் வந்து இருக்கிறாராம். வாஷிங்டனும் வாஷிங்டனோட அம்மாவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் வந்து அவங்களோட வீட்டில் வந்து இருக்கிறாங்களா, வெளியவே வரமாட்டாங்களாம். வாஷிங்டனோட தந்தை வந்து வீடியோ கால் மூலியமாக தான் தினமும் வந்து அவங்ககிட்ட வந்து பேசிக்கிட்டு இருப்பாராம். இதெல்லாம் வந்து அவரோட கனவு வந்து அதாவது வாஷிங்டனோட தந்தை மூலியமாக வாஷிங்டனுக்கு கொரோனா வந்துடக்கூடாது, அவரோட கனவு வந்து பாலாக போயிடக்கூடாதுன்னு அவங்க அப்பா வந்து எடுத்திருக்க ஒரு முடிவு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளையிலேருந்து குவாரண்டைன் ஃபேஸ்க்கு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. பயோ பப்ளிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே போகிறாங்க நாளையிலேருந்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய், நன்றி வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.